ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம சேனல் அனுஸ்டி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடலுக்கு உணவு எந்த அளவுக்கு அவசியமோ அதை விட அவசியம் நம்ம உடம்பை நம்ம பத்திரமாக பார்த்துக்கிறது. ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்டு நம்ம வந்து நம்ம உடம்பை பத்திரமாக பார்த்துக்கலாம். வெயிட் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக அவசியம் நம்மளோட உடம்பை பத்திரமாக பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்மூத்தி செய்கிறதுக்கு மில்க் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க, ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த ஸ்மூத்தியை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படி இல்லை நம்ம வெயிட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னால கண்டிப்பாக அதுக்கு வந்து ஓட்ஸ் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸாக நம்ம வந்து ரெகுலராக சாப்பிட்டு வந்தாலே நம்மளோட வெயிட்டை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். வெயிட் லாஸ்க்குமே கூட கண்டிப்பாக அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த ஓட்ஸ் நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் அந்த ஓட்ஸு. ஓட்ஸை இது போல் நம்ம வந்துட்டு சோக் பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும். அப்படியே எடுக்கிறத விட இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்றது தான் நம்மளுக்கு வந்து டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரிங்க்கை நம்ம வந்துட்டு மார்னிங்கில் எடுத்துகிட்டு வந்தாலே அந்த லஞ்ச் வரைக்குமே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். அந்த சீக்கிரமாக பசி எடுக்கிறது கண்டிப்பாக இருக்காது. இப்போ நம்மளுக்கு அந்த 10 நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சு ஓட்ஸு. அந்த தண்ணியோடவே இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து 1 கால் கப் அளவுக்கு, அதாவது நம்ம கைப்பிடியில் 1/2 அளவுக்கு வந்துட்டு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையில் குட் கொலஸ்ட்ரால்லாம் இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து 2 பேரிஞ்ச பழம் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டையும் கொடுக்கும், அதே சமயத்தில் உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இது போல் கருப்பு பெரிச்ச பழமாக நான் சேர்த்துக்கிறேன், அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லை நார்மல் டேட்ஸ் தான் உங்ககிட்ட இருந்ததுன்னா 1-5 நிமிஷத்துக்கு சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக வந்து பட்டை சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளோட உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகரித்து நம்மளோட உடம்பு ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக் சீட்ஸு, ஆலி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ளாக் சீட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து 1 நல்ல பழுத்த வாழைப்பழமாக சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வந்து சுகர் அது மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. சுகரோ இல்லை ஜாகரி அது மாதிரி எதுவுமே சேர்க்கலை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு டேட்ஸ் அண்ட் அந்த பனானாவில் இருக்கிற அந்த ஸ்வீட்னஸே நம்மளுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதை நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு கிரைண்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து 1 கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு 1 ஸ்மூத் டெக்ஸ்சரில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்மளோட ஸ்மூத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக அந்த வேர்க்கடலையை சேர்த்து கார்னிஷ் பண்ணிடலாம். நம்ம குடிக்கிறப்போ அந்த கிரன்ச்சியான அந்த வேர்க்கடலையோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 1 சூப்பரான ட்ரிங்கை குடித்து நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தியான 1 ஸ்மூத்தி இது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஸ்மூத்தியை நம்ம சாப்பிட்டோன்னா லஞ்ச் டைம் வரைக்குமே நம்மளுக்கு நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தியான 1 ட்ரிங்கை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இந்த சூப்பரான ட்ரிங்கோட உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதிக அளவில் தண்ணி குடிக்கவும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அனுஸ்டி ஸ்பெஷலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.